வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். புதிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை மதுரை அப்பல்லோ மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது. எண்டோவாஸ்குலர் வெயின் மற்றும் ரேடியல் ஆர்ட்ரி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் என்கிற புதிய சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஒரு புதிய மைல்கல்லை அடைந்துள்ளது மதுரை அப்பல்லோ மருத்துவமனை. கடந்த 2 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இப்புதிய சிகிச்சை முறையின் மூலம் பயன்பெற்றுள்ளனர். பைபாஸ் அறுவை சிகிச்சையில் இருதயத்தின் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்த காலிலுள்ள இரத்த நாளத்தை கொண்டு இதயத்தில் பொருத்தப்படுகிறது. பொதுவாக 3 அதற்கு மேல் கொரோனரி ஆர்ட்ரிகள் பைபாஸ் செய்யப்படுகிறது. இதற்காக இரத்த நாளம் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்டு இதயத்திற்கு ஏற்ற இரத்த குழாயாக மாற்றப்படுகிறது. இந்த சிகிச்சையின் மூலம் நோயாளிகள் விரைவாக குணமடைவது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சையின் மூலம் உண்டாகும் வலி மற்றும் பக்க விளைவுகள் குறைக்கப்படுகிறது. உலக அளவில் இப்பொழுது இருதய அறுவை சிகிச்சை ஒரு பாதுகாப்பான அறுவை சிகிச்சையாக மற்றும் 99% வெற்றிகரமான சிகிச்சை முறையாக கருதப்படுகிறது. மதுரை அப்பல்லோ மருத்துவமனை இதுவரை 8000க்கும் மேற்பட்ட இருதய அறுவை சிகிச்சைகள் 99% வெற்றி சதவீதத்துடன் செய்யப்பட்டுள்ளது. புதிய மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்துவதில் அப்பல்லோ மருத்துவமனை என்றுமே ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது என்று இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஸ்ரீதர் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது மதுரை மண்டல முதன்மை இயக்க அலுவலர் நீலக்கண்ணன், மார்க்கெட்டிங் பிரிவு பொது மேலாளர் மணிகண்டன் மற்றும் மருத்துவ சேவை இணை இயக்குநர் பிரவீன்ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக மதுரை. Share with you our new technique which we have been using for the last 2 years is an endovascular vein and radial artery harvesting. நாங்கள் 2 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு 500 கேஸுக்கு மேலே பண்ணியாச்சு. பண்ணிட்டு இன்னைக்கு வி வாண்ட் டு ஷேர் தட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ் ஆஃப் திஸ் நியூ ப்ரொசீஜர். இதில் வந்து ஸ்கார் இல்லாமல், அதாவது தழும்பு இல்லாமல் நரம்பை எடுக்கப்படும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஹார்ட் சர்ஜரி இன்னும் லெஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பேஷண்ட்ஸ் கேன் கோ ஹோம் ஏ லிட்டில் குயிக்கர். ஏன்னா இப்போ சர்ஜரினால எல்லாருக்கும் மனசில் சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும், அந்த வலி அந்த பயம் இருக்கும். இப்போ அதெல்லாமே இந்த புது டெக்னிக்னால் அந்த வலி குறையும், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஆப்ரேஷன் முடிஞ்சு 3வது நாள்லேயே நடக்க ஆரம்பித்து 4வது நாளோ 5வது நாளோ படிக்கட்டெலாம் ஏற ஆரம்பித்து வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த